பல்வேறு தெருக்களுக்குடைய பெயர் வந்து இன்னைக்கு சாதியின் பெயரால் இருக்குது. குறிப்பாக பட்டியலான மக்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல சாதியின் பெயர் தொடர்ந்து இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். குறிப்பாக அரசு ஆவணங்கள்ல, ரேஷன் கார்டுல, அதே மாதிரி வாக்காளர் அட்டையில, ஆதார் கார்டுல, இதுல பூரா பாத்தீங்கன்னாக்கா சாதியின் பெயரால் வந்து தெருக்கள் வந்து இருக்கிறது பாக்குறோம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக துப்புரவு தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தோட்டி தெரு அப்படின்னு ரேஷன் கார்டுலயும் ஆதார் அட்டையிலையும் அந்த மாதிரி இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை பண்ணி அதனோட பெயர் இன்றைக்கு ஆவணங்கள்ல மாற்றப்பட்டிருக்கிறது. அனந்த நம்பியார் நகர் என்று அந்த பெயர் என்பது மாற்றப்பட்டிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெயர் போராட்டத்துக்கு கிடைச்சாது வெற்றி. ஆனாலும் கூட இன்றைக்கும் பல பகுதியில், பாலக்கரைன்னு ஒரு பகுதி இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா சக்கிலிய தெருன்னு, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உறையூரில் காந்திபுரம் பறையர் தெருன்னே ஒரு தெரு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னால், வெள்ளக்காரர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பேர் வச்சிருக்கிறான், நைட் சாயில் டெப்போ ரோடுன்னு பேர் வச்சிருக்கான். இப்போ அதனுடைய தமிழாக்கம் என்னன்னு சொன்னாக்க மனித மலக்கிடங்கு ரோடுன்னு வச்சிருக்கான். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம் நடந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெண் உரிமை போராளி பாப்பவமானத்தவர்கள் உறையூர் உள்பட திருச்சியில் பல நகர பகுதிகளில் அன்றைக்கு வந்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா எடுப்பு கக்கூசுன்னு ஒன்று இருக்கும், மனித மலங்கள் வீட்டுக்குள்ளேயே இது பண்ணுவாங்க. அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பிட்ட அந்த பட்டியலிடத்தை சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்கள் சாம்பல் கையிலேருந்து கொண்டு வந்து அந்த சாம்பலை மலத்தின் மீது போட்டு அந்த மலத்தை வந்து கூடையில் அள்ளிட்டு போவாங்க, தலையில் சுமந்துட்டு போவாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு 10 வார்டு 5 வார்டு பகுதிக்கு ஒரு டெப்போ இருக்கும். அந்த டெப்போவுக்கு பேர் தான் நைட் சாயில் டெப்போ. அங்கே கொண்டு போய் மலத்தை கொட்டி வச்சுருவாங்க, அது அப்படியே உரமாயிரம் வந்து வாங்கிட்டு போடுவாங்க. அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை சுற்றி ஒரு பகுதியில் இருந்துருக்கு. அந்த ரோடு பேரே நைட் சாயில் டெப்போ ரோடுன்னு பேர். அது இப்போ சமீபத்தில் இல்லைனா அந்த காலத்தில் அப்படி பேர் இருந்திருக்கு. அது ரெக்கார்டில் பூரா அரசு ஆவணங்களில் மனித மலம் கிடங்கு சாலை அப்படின்னு இருக்குது தமிழில். அதை வந்து மாற்றணும்னு சொல்லி நம்ம வந்து பல முறை இந்த மாதிரி இழிவான பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த கோரிக்கை வச்சுட்ருக்குறோம். அதே மாதிரி சாதி பெருமையில் சில பேர் இருக்குது, சில சாதி பெருமை சொல்கிற மாதிரி உயர் ஜாதி பெருமையில் இன்ன தெரு அன்ன தெருன் மாதிரிலாம் பேர் இருக்குது, அதையும் மாற்றி ஒரு பொதுவான பேர் வைக்க வேணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்குறோம். அது வெறுமனை அறிவித்தா மட்டும் பத்தாது, அரசாங்க ஆவணங்களில் அதை வந்து பண்ணணும். கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணி முறையா மாத்துவதன் மூலமாகத்தான் அது வந்து வாக்காளர் அடையாள அட்டையிலையும், வாக்காளர் ஜாபிதாலையும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆதார் அட்டையிலையும் ரேஷன் கார்டுலையும் மாறணும்னு சொன்னால் அது வந்து முறையான நோட்டிபிகேஷன் அரசாங்கம் கொடுக்கும். எனவே அரசு வந்து இது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் தலைவர்கள் பேர் வைக்கலாம், ஒரு பொதுவான வந்து பேர் வைக்கலாம், அல்லது ஒரு ஏரியாவை குறித்து பேர் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாதியின் பெயரால் இப்படி பேர் வைக்கிறது என்பது அது பொருத்தமானதில்லை. அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் திருச்சி நகரத்தில் பல பகுதியில் இந்த மாதிரி சாதியின் பெயரால் தெருக்கள் இருப்பது என்பது ஏற்புடையதில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு எதிராக தொடர்ந்து போராடும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.